This is Anna's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் கிறிஸ்பி ப்ரான் 65. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள்: ப்ரான் 1 kg வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 teaspoon, 1/2 lemon வாங்கி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 teaspoon, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை இந்த மாதிரி நொறுங்க கட் பண்ணிக்கோங்க, பொடியாக உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் ஓகே. பிரெட் க்ரம்ஸ் 1 slice ப்ரெட்டை வந்து நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 teaspoon எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் ஒரு பவுலில் ப்ரான் எடுத்து போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் 1/2 lemon பிழிஞ்சிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அதனால தான் 1 முட்டை நான் உடைச்சிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுலேயே. அப்போ தான் குழந்தைங்க பொறிச்சா கூட எடுத்து போட மாட்டாங்க. இதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நுறுங்க கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 5-10 minutes ஊற வச்சுடுங்க நீங்கள். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் எப்படி சேர்த்துடலாம்னு நம்ம பார்த்துடலாம். ப்ரான் கழுவும் போதே அந்த தண்ணியே இருக்கும். உங்களுக்கு தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். எனக்கு தேவைப்படலை, நான் இதிலே தான் செஞ்சுருக்கேன். அந்த முட்டையோட ஜூஸு, லெமனோட ஜூஸ் இதுவே நமக்கு போதும். ஸோ தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரான் ஊறட்டும். 1-10 minutes கழித்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எனக்கு 10 minutes ஊறிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் 1 slice ப்ரெட் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் என்ன ப்ரெட் இருக்கோ அதை நம்ம மிக்ஸியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸு இது பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். எனக்கு வந்து ப்ரான் நல்லா ஊறியிருக்கு. நான் பிரெட் க்ரம்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸை வந்து டிப் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இருந்தால் யூஸ் பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வெறும் மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணாவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காயட்டும். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். முன்பை ஒன்றா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கரோப்பில் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கரோப்பில். ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் பசங்க எடுத்துக்காமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நம்ம யாருக்கும் ரொம்ப நல்லது, முடிக்கும் நல்லது, அயன் இருக்குது கருவேப்பிலையில். அதனால் நம்ம எல்லா டிஷ்லையும் யூஸ் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் நல்லா பொரியுதுங்களா? இந்த மாதிரி பொறுத்துடுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். அப்புறம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட். ரொம்ப கலராதிங்க. அதுலேயே வேகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன், ப்ரான் 65. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் செய்யுங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மம்மி ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரான் 65? வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து தரேன் உனக்கு. இந்த மாதிரி எனக்கு செய்யும் போதே நல்லா வாசனையாக இருக்குது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் என்னோடய பொண்ணு பையன் ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோடு சேர்த்து கொஞ்சம் ஆனியன் வச்சு சாப்பிடும்போது அடி தூள் செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணிடலாம். இன்னும் நான் செஞ்சே முடிக்கல, என்னோடய சன் உள்ளே உட்காந்து படிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணிட்டீங்களான்னு வந்து கேட்குறான். ஸோ அவனுக்கு கொடுக்கலாம், ரெடியாகட்டும். புரிச்சாச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது. 65 எடுத்துடலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்கேன் மம்மி. சாப்பிட்டா தான் தெரியும், நான் சாப்பிட்டா தான் தெரியும் டேஸ்ட் என்னன்னா. ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாகவே, செம்மையாக இருக்கும். ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இருங்க, டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவன் அப்போதுலேருந்தே கேட்டுட்டு இருந்தா ரெடியாச்சு ரெடியாச்சுன்னு என்னோடய சன்னு. ஸோ அவன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். இப்போ டேஸ்ட் பண்ணுவாங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுப்பா. இங்கே பாருங்க ப்ரான் 65 எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் செய்யும் போதே கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது ப்ரான் 65. நீங்களும் அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப யம்மியாகவும் இருக்குது, ஸ்பைசி நல்லா மொறு மொறுனா இருக்குது, உள்ளேயும் நல்லா வந்திருக்கீங்க. பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க உள்ளேயும் நல்லா வந்திருக்கு. இதை பாருங்க உள்ளே நல்லா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.